ஜார்ஜியாவிலிருந்து இந்தியா திரும்பி வந்த எஸ்டிஆர் லாஸ்ட் நைட் பிக் பாஸ் ஃபைனலிஸ்டோட அவர் நடித்த சிசிவி படத்தை பார்த்துருக்காரு. நம்ம எஸ்டிஆர் பேக் டு பேக் பல படங்களை கமிட் ஆகி எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் பிக் பாஸை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ண விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டே ஒன்ல இருந்து ஃபினாலே வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணவர். பிக் பாஸ் வீட்டிலிருந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸாக வெளில வரும்போதே ஷாரிக், மகத், சென்ட்ராயன் இப்படி எல்லாருமே மீட் பண்ணிட்டாரு. இப்போ லாஸ்ட் நைட் ஐஸ்வர்யா, ரித்விகா, ஜனனியோடு சேர்ந்து எஸ்டிஆர் சிசிவி படத்தை பார்த்துருக்காரு. இப்படிப்பட்ட நேரத்தில் ஃப்ரெண்ட் மகத் அண்ட் ஹரிஷ் கல்யாண் இவங்களும் கூட இருந்திருக்காங்க. இது நம்ம எஸ்டிஆர் டைட்டில் பண்ண ரித்விகா கூடையும் ஜனனி கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இவங்களோட இந்த மூவி பிளானில் மகத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிராச்சியும் ஜாயின் ஆயிருக்காங்க போல் இருக்கு. ஏன்னா மகத் ஐஸ்வர்யா அண்ட் பிராச்சி கூட எடுத்துக்கிட்ட செல்ஃபியை அவரோட சோஷியல் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஒருவேளை இவங்க மூவிக்கு அப்புறமா தனியாக டின்னர் போயிருக்கலாம், இல்லை டின்னரை முடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்கலாம். பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளில வந்ததுமே துபாய் போய் பிராச்சியை மீட் பண்ண மகத் திரும்ப வரும்போது ஃபினாலேக்காக பிராச்சியும் கூப்பிட்டு வந்துட்டாரு. ஸோ இந்தியாவில் இருக்கிற பிராச்சி மகத் கூட சேர்ந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே மீட் பண்ணிட்டு இருக்காங்க போல் இருக்கு. பட் ஐஸ்வர்யா பிக் பாஸ் வீட்டு வெளில வந்ததுமே எஸ்டிஆரா பர்சனலாக மீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போவே ஐஸ்வர்யா மகத் கூட சேர்ந்து எடுத்துகிற செல்ஃபியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரே கேங்காக படத்துக்கு போயிருக்காங்க. இதுக்கு மேலே எஸ்ஆர் கூட என்னத்தலாம் ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியல. சென்ட்ராயன் வீட்டுக்குள்ளே வந்தப்போ சொன்னார் எஸ்ஆரோட அடுத்த படத்தில் ஐஸ்வர்யா தான் ஹீரோயின்னு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நம்ம எஸ்டிஆர் சுந்தர்சி டைரக்ஷனில் அத்தன்டிக்கி டைரடி படத்தோட ரீமேக்கில் நடிச்சிட்டு இருக்காரு. மேகா ஆகாஷ் ஜோடியாவும் கேத்ரின் தெரேசா செகண்ட் ஹீரோயினாகவும் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வெங்கட் பிரபுவோட மாநாடு, ஜிவிஎம் கூட வீட்டி விட்டு, அதுக்கப்புறம் கார்த்தி நாராயண் படத்துலையும் ஜாயின் பண்ணுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி மணிரத்னம் சார் டைரக்ஷனில் சிசிவி நடிச்சிருந்தார். படம் பார்த்த எல்லாருமே எஸ்ஆரோட கேரக்டர் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பாராட்டிட்டு இருக்கும்போது இந்த படம் இப்போ சில ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன சிசிபி நாலு நாளில் சென்னையில் மட்டுமே 3.78 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுலேயும் சண்டே மட்டும் 1 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு தான். ஸோ இது வரைக்கும் ஒரே நாளில் 1 கோடி கலெக்ட் பண்ண படங்களில் சிசிபிக்கு 9வது இடம் கிடச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்ட் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.